சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் பீரோ இந்த கலர் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். என்ன கலர் அப்படிங்கிறது, இப்போ பெரும்பாலும் பீரோ வந்து அறத்தால் ஆன பீரோக்கள் தான் இருக்கின்றன. தென்மேற்கு மூலையில் நீங்கள் பீரோ வைக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே கண்ணாடி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது ஏற்கனவே நம்ம சொன்ன பதிவு தான். ஏன்னா பெரும்பாலும் அங்கே படுக்கை அறை இருப்பதினால் அங்கே கண்ணாடி இல்லாமல் பார்த்து கொள்ளலாம், அதற்காக தான். இப்போ நிறைய வீட்டில் பீரோ வந்து சிவந்த கலரில் இருக்கும், அது இல்லாமல் இருப்பது நன்றாக இருக்கும். முடிந்தவரை அங்கே அந்த வீடு முழுவதும் பொதுவாகவே நம் இல்லத்தில் இருக்கும் பொருட்கள், அதாவது வீடு அப்படின்னாலே அங்கே வெள்ளை நிறம் அதிகமாக நாம் பயன்படுத்தலாம், அது மிகவும் நன்றாக இருக்கும். நாம் பராமரிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வெள்ளை உடனடியாக அழுக்கப்பட்டுவிடும். அதற்காக நமக்கு பராமரிப்பு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும். மற்றபடி வெள்ளை அப்படிங்கிறது மிகவும் ஒரு நல்ல ஒரு கலராகும், அது சந்திரனின் ஆதிக்கம் உடையது என்பதினால் இல்லம் மேலும் மேலும் நன்மை கிடைக்க உதவியாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் படுக்கை அறையில் வெள்ளை பெட்ஷீட் தலையணை உறைகள் பயன்படுத்துவது வழக்கம். விவரம் தெரிந்தவர்கள் கலர் கலராக பெட்ஷீட் தலையணை உறைகள்லாம் பயன்படுத்த மாட்டார்கள், ஏன்னா அதுவே ஒரு நெகட்டிவிட்டியாக அவங்களுக்கு இருக்கும், நெகட்டிவ் சக்தியை அதிகரிக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஒயிட் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பீரோவும் நீங்கள் சாண்டல் இந்த லைட் க்ரீன் அந்த மாதிரி கலர், அதாவது பார்ப்பதற்கு பளிச்சின்னு ஒரு டார்க் கலர் இல்லாமல், அதுவும் இந்த சிவப்பு அந்த கலர் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. பொதுவாக லைட் கலர், அதாவது நல்ல ஒரு கலராக அந்த வெள்ளை சம்பந்தப்பட்ட அந்த கலர் நமக்கு மிக மிக நன்றாக இருக்கும். ஏனென்றால் பீரோ அப்படின்னாலே நாம் அங்கே பணம் பொருட்கள் நகைகள் எது வேணாலும் நம்ம அங்கே வைப்போம். இந்த கலர் அங்கே இருக்கும் பொழுது நமக்கு மேலும் மேலும் நல்ல சக்திகளை அது கொடுக்கும். அப்படி எங்கள் வீட்டில் கலர் தான் நாங்கள் வாங்கிட்டோம், அதுதான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒயிட்டில் அழகாக ஸ்க்ரீன் தச்சு நீங்கள் போட்டு விட்டுடலாம். அது உங்களுக்கு பார்க்கும் பொழுது வெள்ளை கலராக தெரியும், அதுவும் நன்றாகத்தான் இருக்கும். முடியாத பட்சத்திற்கு அல்லது இனிமேல் நம்ம வாங்குறதாவது நம்ம அந்த கலர் வாங்கி கொள்ளலாம். இருக்கிறவங்க இதே மாதிரி செய்து கொள்ளலாம். செய்யும் பொழுது நமக்கு அந்த வெள்ளை கலர் நன்றாக இருக்கும். முடிந்தவரை இல்லத்தில் முழுவதுமாக ஓரளவு வெள்ளை இந்த கோல்டன் கலர் இந்த மாதிரி நிறங்கள் நன்மையாக இருக்கும். பச்சை வர்ணம் அப்படின்னாலும் அது பளிச்சுன்னு இருக்காமல் இரண்டு வகை பச்சை நிறங்கள் கிடைக்கும், அதுவும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி நாம் அடிக்கின்ற கலர்களை இல்லத்தில் பயன்படுத்தாமல் பொதுவாக இந்த மாதிரி கலர்கள் பயன்படுத்தினாலும் அதுவும் நம் இல்லத்திற்கு நன்மையையே சேர்க்கும், தீமையை ஒரு நாளும் தராது அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ உங்கள் வீட்டு பீரோ இந்த கலரில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் நல்லது அப்படின்னாலும், இல்லாவிட்டாலும் அதற்கும் நாம் இந்த மாதிரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.